மனுஷனா இருந்தாதான் மீட்கணுமா? அது மட்டும்தான் உயிரா? ஒரு பூனையும் உயிர் தாங்க, ரிஸ்க் எடுத்து மீட்கலாங்க பரவாயில்லன்னு 40 அடி ஆழ வறண்ட கிணத்துல தவறி விழுந்த பூனைய உயிரோட மீட்டிருக்காங்க தீயணைப்பு துறையினர். இது பலரது பாராட்டுகளையும் பெற்றிருக்கு. எல்லா உயிரும் சமம் அப்படின்னு மதிச்சு அந்த பூனைய கஷ்டப்பட்டு ரிஸ்க் எடுத்து காப்பாத்திருக்கீங்க பாத்தீங்களா, வேற லெவல் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பாராட்டிட்டும் இருக்காங்க. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த வெண்ணந்தூர் தங்கரது சாலை பகுதியில வைரவேல் அப்படின்றவர் இருக்காரு. இவரு வீட்டுல செல்லமா ஒரு பூனைய வளர்த்துட்டு வந்தாருங்க. இவரோட வீட்டுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா ஞானசேகரன் அப்படின்றவருக்கு சொந்தமான 40 அடி ஆழம் கொண்ட நீர் இல்லாம வறண்ட ஒரு கிணறு இருக்கு. இந்த கிணத்துல வைரவேலுடைய வளர்ப்பு பிராணியான அந்த பூனை தவறி விழுந்துருச்சுங்க. இத பார்த்த அக்கம் பக்கத்தினர் ராசிபுரம் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் கொடுத்திருக்காங்க. சம்பவ இடத்துக்கு வந்த தீயணைப்பு துறையினர் 1 மணி நேரம் மேலாக போராடி அந்த பூனைய இப்ப உயிரோட மீட்டிருக்காங்க. அவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு அந்த பூனைய உயிரோட மீட்டிருக்காங்க. அதை பார்த்துட்டு பொதுமக்கள் வெகுவா தீயணைப்பு துறையினரை பாராட்டி இருக்காங்க. இந்த மாதிரி வறண்ட கிணறை தயவு செஞ்சு கொஞ்சம் மூடி வைங்கப்பா அப்படின்னு தீயணைப்பு துறையினர் அறிவுரையும் சொல்லியிருக்காங்க. இந்த விஷயம் இப்ப சோசியல் மீடியால வைரலா போயிட்டு இருக்கு. இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. பிஹைண்ட் உட்ஸுக்கு இப்பவே ஃபாலோ பண்ணுங்க.